கிரேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வெயிலுக்கு மில்க் ப்ராடக்ட் எப்பயுமே வந்து உடம்புக்கு குளுமையானது தான். அதனால சிம்பிளா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஆஃப் லிட்டர் மில்க் பால் எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர், ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு கைப்புடி அளவுக்கு மாதுளப்பழம், ஒரு கைப்புடி அளவுக்கு திராட்சை, ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை நல்லா திக்கா காய்ச்சிப்போம். நல்ல இரும்பு, இந்த மாதிரி நல்ல பெரிய இரும்பு கடாயில நீங்க நல்லா காய்ச்சினீங்கன்னா பால் நல்லா திக்காகி வரும், பொங்கி வழியாம இருக்கும். பால் நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கஸ்டர்ட் பவுடரை வந்து கொஞ்சோண்டு பால் ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஊத்திட்டே நம்ம இப்படி கிளறி விடலாம். அப்படியே திக்காயிடும் பாருங்க, நல்லா திக்காயி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு நம்ம நிறுத்திடலாம். இப்போ பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை ஆற வச்சோடனே இந்த தயிர் கெட்டியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த பக்குவத்துல இருக்கும். இது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மாதுளம்பழம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஆப்பிள் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். வாழைப்பழம், பனானா, அதுவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அப்புறம் திராட்சை ஒரு கைப்பிடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியேவும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஜில்லுன்னு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி. இன்னைக்கு டேஸ்ட் பண்ணதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு, கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிம்பிளா சமைங்க, டேஸ்டா சாப்பிடுங்க.